எடுத்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல அப்ப வீடு போர்க்களமா தானே இருக்கும் படை எடுத்து வந்துட்டாங்கன்றதுக்காக சண்டை போடணும்னு அவசியம் இல்ல சமாதானமா கூட போலாம் ஏ குழந்தை கை நீட்டி அடிச்ச எவக்கிட்டயோ நான் சமாதானமா போகணும்னு அவசியம் இல்ல இன்ன அந்த அளவுக்கு எனக்கு மான ரோஷம் கெட்டு போயில்ல உங்களுக்கு மான ரோஷம் இல்லாம இருந்தா நீங்க வேணா உங்க தம்பி குடும்பத்தை தலையில தூக்கி வச்சிட்டு தாங்குங்க என்ன சொன்னா எனக்கு மான ரோஷம் இல்லையா
தெரியாம தப்புதா நாலு பேருக்கு முன்னாடி உன்னை அடிச்சிருக்க கூடாதுதா தப்புதா எனக்கு கோவம் வந்துருச்சா அந்த கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாமதான் என் கோவத்தை உன்கிட்ட காட்டாம நான் யார்கிட்ட காட்டுவேன் அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கானுங்க அதுக்கு அப்புறமா இப்படி பேசாம அழுதிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கனகு ப்ளீஸ் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம தான் விட்டு கொடுத்து போறோம் அது நீ ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்திருந்தீனா இந்த மாதிரிலாம் நடந்துருக்குமா என் தம்பி என்கிட்ட பாசத்தை தான் எதிர்பார்த்து வரான்னு நினைச்சேன் ஆனா அவ பங்கு கேட்டு வந்திருக்கான்றது நான் நினைச்சே பார்க்கல சரி வீட்டை தான் பிரிச்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறமும் என்கிட்ட எதை எதிர்பார்த்து இப்படி மல்லுக்கு நிக்கிறான்னே தெரியவே இல்லை சரி விடு அவன் எக்கடாவது கெட்டு போட்டான் ஆனா அவனோ அவன் பொண்டாட்டியோ நம்ம குடும்பத்தினுடைய அமைதியை கெடுக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது அவ்வளவுதான் இனிமே எது நடந்தாலும் நான் உன் மேல கோவப்பட மாட்டேன் போதுமா கனகு இப்போ என்ன நடந்து போச்சுன்னு ஒரே அடியா புரியாதம் பிடிக்கிற குடும்பம் புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு கோபம் தாபம் முட்டல் மோதல் இது நாளும் இருக்கதான் செய்யும் அதுக்காக ஒரே அடியா அழுதுகிட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா அது நல்லது இல்ல என்ன சொல்லி கேட்காம என்னைக்கு இல்லாத திருநாள நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களே அது மட்டும் நல்லதா நான் என் குழந்தைகளுக்காக பேசுறது தப்பா ஐயோ கொஞ்சம் எதுக்கு ஏஜமா எது எதுக்கா என்ன கேள்வி இது கையில வில்லு வச்சிட்டு இருக்கல்ல குறி பார்த்து பழகிறதுக்கு தான் அத்த வாரன் காம்படிஷன் ஏஜமா மாமத்துல இருக்க மாங்காக்கு குறி வச்சு பழகுனா அது பிரயோஜனமா இருக்கும் அதை விட்டுட்டு ஷட் அப் நான் தான் சொல்ல வந்தா பொண்ணின் கட்வின் சொல்ல வந்துருவியே நீ அடிமையா நான் அடிமையா மன்னிச்சுக்கங்க நான் தான் அடிமை தெரியுதுல அப்பவே நில்லு சரி அஞ்சு விரலி சூரியன் மாதிரி விரிச்சு காட்டு முதல்ல இந்த அஞ்சு விரலுக்கும் ஒன் பை ஒன்னா அன்பு விட்டுட்டு உன் அடுத்த கையோட அஞ்சு விரலுக்கும் குறி வைக்க போறேன் அடுத்த ஆரோல இது கண்டிப்பா மிஸ் ஆகாது அரே எவன்டா டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கறது ஏமா மன்னிச்சுங்க ஏமா நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் ஏமா என்ன செய்தி சீக்கிரமா சொல்லிட்டு போங்க ஒரு அமோகமான சண்டை காட்சி பார்த்துட்டு வரேன் ஏமா என்ன கௌதம் கோடி வீட்ல ஏதோ டிவில ஃபைட் சீன் பார்த்து வந்தீங்களா கிண்டல் பண்ணாதீங்க ஏமா நாங்க பார்த்தது படம் இல்ல நேரடி சண்டை காட்சி அதுல கத்தி இல்ல ரத்தம் இல்ல அந்த யுத்தத்துல சத்தம் அதிகம் குழப்பம் அதை விட அதிகம் ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் அமைதியா இருந்தது ஒரு யுத்தம் முடிஞ்சா அதோட விளைவா அமைதி பிறக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சோ நீங்க பார்த்த சண்டை காட்சியில ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே ஆனா சண்டை யார் யாருக்கு நடந்தது
எஜமான் சொல்றது சரிதான். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் மூடு. எஜமான், கோதண்டம் கனகு ரெண்டு பேருக்கு இடையில நடந்ததுதான் நாங்க பார்த்த சண்டை காட்சி. குட் குட். யூ மீன் கௌதமோட அப்பாக்கும் அம்மாக்கும் இடையில ஃபைட் அப்படிதானே? ஆமா எஜமான். சரி, ஆனா அந்த கிளைமாக்ஸ் மட்டும் ஏதோ அமைதியா இருக்குன்னு சொன்னியே, அது எந்த அர்த்தத்துல அப்படி சொன்னே? நான் சொல்றேன் எஜமா, சுண்டல் பிரச்சனையில நாங்க உருவாக்கி விட்ட சண்டை ஏறக்குறைய உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ கோதண்டத்துக்கும் கணக்குக்கும் பேச்சுவார்த்தையே இல்ல. புருஷன் தனக்கு சாதகமா பேசலையேங்கிற ஆதங்கத்துல இனிமே வீட்டுல யாரோடையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா கௌரியோட அம்மா. கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. கௌதம் கோடி ரெண்டு பேருக்கும் பெருசா ஒண்ணு பாதிப்பில்லையே. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன ஜமா இப்படி சொல்லிட்டீங்க? அம்மா நம்ம கூட பேசலன்னதும் அந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு வருத்தப்படாங்க தெரியுமா? அத பார்த்து எங்களுக்கே பாவமா இருந்ததுன்னா பாத்துக்கங்களேன். அந்த குடும்பத்துல உங்க அம்மா மட்டும் இல்ல, யாரும் யாரு கூட பேசக்கூடாது. குடும்பமே சீரழிஞ்சு சின்ன பின்னமாகணும். இது சீக்கிரமே நடக்கணும். அப்பதான் கௌதம் கௌரி மேல இருக்கிற ஆத்திரம் எனக்கு அடங்கும். ஏஜமா, இந்த நேரத்துல நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீயே சொல்லு. ஏஜமா, நீங்க நினைக்கிற மாதிரி கௌதம் குடும்பத்தை அவ்வளவு சீக்கிரமா நீங்க பழி வாங்க முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை காக்கிறதுக்கு ரெண்டு கரங்கள் இருக்கு. அந்த ரெண்டு கரம் யாரு? மூசாவோடது. அடச்சி வாய்கழு. அந்த மூசா ஒரு பூத பையன். அவனால நம்ம எஜமானுக்கு எதிராக ஒரு காரியம் பண்ண முடியாது. சரி சரி, நீங்க அமைதியா கௌதம் வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் மாயாவ கவுன்சி. ஆ, உத்தரவு எஜமா, உத்தரவு எஜமா, நாங்க வரோம். வாடா வாடா. நாம வேலைய விட்ட இடத்துல இருந்து தொடங்கலாமா? போ, போய் நில்லு. Thank you.